ஆட்சியே அது. இப்போ இணையதளத்தில் பொன்முடியை மந்திரின்னு பேர் வச்சுட்டுருக்கிறதுனால எந்த வகையில் பொன்முடிக்கோ திமுக அரசுக்கோ இது உதவும்னு தானே கேட்குறேன். திமுகவோட லீகல் விங்கு இருக்கிற லட்சணத்தினால தான் ரெண்டு மந்திரிங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்கன்றது தான் தெரியுது. அப்புறம் என்ன இதான் உங்களோட லட்சணம். அமலாக்கத்துறையை காவல்துறையை வைத்து மிரட்டுவதன் மூலம் மத்திய அரசையே பணிய வைத்து விடலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையில் சில லகுடபாண்டிகள் எடுத்த முடிவினால் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி எது சொன்னாலும் இந்த கூட இருக்க அஞ்சு அதிகாரிகள் சொன்னேன்ல அவங்கக்கிட்ட தான் அது சரியானு கேட்பார் சிஎம். சிஎம்மை பொறுத்த வரைக்கும் உதயநிதி யாருன்றதை சொல்லியிருக்கு. சின்ன பையன், விவரம் தெரியாத பையன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மொத்த பத்திரிகையாளர் மற்றும் சவுக்கு ஊடகத்தின் சிஇஓ சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நந்தா. கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. திமுகவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வந்து 2006-11 காலகட்டத்தில் அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற ஒரு வழக்கில் மேல்முறையீட்டு விசாரித்து அவர் குற்றவாளியின் தீர்ப்பு அளித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் சரணடைகிறதுக்கு 30 நாட்கள் கெடு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எம்எல்ஏ பதவியை இழந்துட்டார், இப்போதைய நிலைமைப்படி இழந்துட்டார் அப்படிங்கும்போது இன்னமும் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி 6 மாதமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கும்போது இப்போ அடுத்து பொன்முடி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இவங்களுக்கு எந்த வகையில் உதவுன்றது எனக்கு தெரியல. நந்தா, பொன்முடி இப்போ எம்எல்ஏவே இல்லை, அவரோட இலாக்காவை தூக்கி ராஜகண்ணப்பன் கொடுத்தாச்சு. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இணையதளத்தில் பொன்முடியோட பெயரை அந்த அமைச்சர்கள் பட்டியலில் வைத்திருப்பதனால் என்ன கிடைக்கும் திமுகவுக்கு? குழந்தைத்தனமாக இல்லை அது. அவர் நீங்கள் இப்போ அதில் அதில் வெப்சைட்டில் நீங்கள் அவர் பேரை வந்து மந்திரின்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அவர் மந்திரி ஆகிடுவார். இவ்வளோ சைல்டிஷாக இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியுதா? இது என்ன கிடைச்சிட போகுது இவங்களுக்கு? இல்லை, ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஸ்டே வாங்கி கன்விக்ஷனுக்கும் ஸ்டே வாங்கிட்டா அப்படியே தொடரலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கிறாங்களா? இருக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் எம்எல்ஏ வரணும் இல்லை, கன்விக்ஷன் ஸ்டே ஆகணும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவீங்க. ஃபைல் பண்ணி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறோன்ட்டு ஸ்டே பண்ணின பிறகு நீங்கள் இதை பண்ணுங்கள். அதை எதிர்பார்த்து நீங்கள் அது வரைக்கும் எப்படி இணையதளத்தில் வச்சுருப்பீங்க? இல்லை, 30 நாள் டைம் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் முடிஞ்சு கோர்ட்டு திறக்கும்போது ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓகே. இப்போ இணையதளத்தில் பொன்முடியை மந்திரின்னு பேர் வச்சுட்டுருக்கிறதுனால எந்த வகையில் பொன்முடிக்கோ திமுக அரசுக்கோ இது உதவும்னு தானே கேட்குறேன். பொன்முடிக்கு உதவுமான்னு தெரியாது, பட் அரசாங்கம் வந்து அவர் திமுக அவரை கைவிட்டல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும்ல. இன்னமும் நாங்கள் அமைச்சராக தான் வச்சுருக்கோம். சரிங்க, இப்போ வெப்சைட்டில் ஏன்னா இப்போ நீக்கிட்டாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு வச்சுருக்காங்க, பொன்முடியை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு கமிட்ட வேறு வேறு வழக்கு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இல்லை. அவர் ரிமாண்ட் பிரிசனர், இவர் கன்விக்ட், ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா? சரி, நீங்கள் வெப்சைட்டில் பேர் வச்சிட்டீங்க, இப்போ பொன்முடி போய் மந்திரி உங்களை உட்கார முடியுமா? அப்புறம் எந்த வகையிலும் உங்களுக்கு இது உதவும். பட் அவங்க இந்த மாதிரி குழந்தைத்தனமாக தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஆட்சி நடத்த தெரியாமல் சிறு பிள்ளைகள் போலத்தான் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோட நிச்சயம் தான் இது. அந்த கேஸ்லேயே வந்து ஜெயச்சந்திரன் ஏற்கனவே வந்து சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்காரு, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்காரு. ஸோ அது வந்து லேட்டன் பயஸ் அப்படின்னு அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து என்ஆர்எல் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். அவர்கிட்ட கேட்கும்போது கூட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை வச்சே கூட எங்களால் கன்விக்ஷன் ஸ்டே வாங்க முடியும், எங்கள்கிட்ட வந்து ஃபேக்சுவலாக நிறையா ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் வந்து கன்விக்ஷனை ஸ்டே வாங்குவோம், அவர் நிரபராதம் வெளியே கொண்டு வருவோங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். ஒரு அட்வொகேட்டு ஒரு கிளையண்ட்டை நான் காப்பாற்றிடுவேன்ட்டு நம்பிக்கையை வெளிப்படுத்துறத ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவர் என்ன என்ஆர்எல்ங்கோ இல்லை இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் இது கன்விக்ஷன் தான் அப்படின்ட்டு சொல்லுவார். ஃபீஸ் வாங்குறாருல்ல, லேட்டன் பயஸுங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதை லெட்டம் கோன் கன்வின்ஸ் தி கோர்ட் லேட்டன்ட் பயஸ் இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே நிறைய இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன். திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் சட்டத்துறை செயலாளராக இந்த கோப்பை கையாண்டிருந்தால் கூட எந்த வகையிலும் அவரது முடிவுகளை இது வந்து பாதிக்கப் போவதில்லை. ஒரு சட்டத்துறை செயலாளராக வரும் கோப்பை அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு கையெழுத்து போட்டிருப்பார், அதனாலேயே அவருக்கு வந்து பொன்முடி மேலே பயஸ்ன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரே வந்து அந்த எவிடன்ஸ்லாம் வந்து இவரே சைன் பண்ணியிருக்காரு, திருப்பி அவரே அந்த கேஸை எடுத்து வாதாடினாருங்கிற மாதிரி அவரே வந்து கேஸ் எடுத்தார், அவரே தண்டனை கொடுத்தாரு அப்படிங்கிற டோனில் அவர் மேலே விமர்சனங்கள் வைக்க. 7 ஜட்ஜ் விசாரிச்சிருக்காங்க இந்த வழக்கை, ஜெயச்சந்திரன் மட்டும் விசாரிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இருக்கட்டும், போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் இதை சொல்லி விடுதலை வாங்கிக்கலாம், வாங்கிக்கிங்க, அவ்வளோதானே. அவ்வளோதான். இன்னொரு விவகாரம் வந்து திமுக பொறுத்த சொல்ல வரைக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்களோட லீகல் விங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவுக்கே தண்டனை வாங்கி கொடுத்தோம் அப்படின்வாங்க. ஆர்எஸ் பாரதி வந்து சொல்லும்போது அவர் வந்து
பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் செந்தில் பாலாஜி வழக்குலையும் இன்ன வரைக்கும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த வழக்குலையும் கூட 2017 அப்பீல் போகிறாங்க. 21 இவங்க கவர்மெண்ட் வந்த பிறகும் ஜெயச்சந்திரன் விசாரிக்கிறத எந்த வகையிலும் இவங்க இது பண்ணல. 19 கன்விக்ஷன் கொடுத்த பிறகு 20 பொன்முடி போய் சொன்ன பிறகு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போது லீகல் விங் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. திமுக மீது இருக்கக்கூடிய பல்வேறு மாயைகளில் லீகல் விங் ஸ்ட்ராங்குன்றதும் ஒரு மாயைன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. அது லீகல் விங்காக இருக்கட்டும், யூத் விங்காக இருக்கட்டும், ஐடி விங்காக இருக்கட்டும், எந்த விங்காக இருந்தாலும் தலை சரியாக இருந்தால் தான் எல்லா விங்கும் வேலை செய்யும். கலைஞர் கருணாநிதி இருந்தார், லீகல் விங் உட்பட எல்லா விங்கும் வேலை செஞ்சிச்சு. அவர் இல்லை, அப்போ எல்லா விங்கும் வீணாக போச்சு, இதுவும் வீணாக போச்சு. அப்போ தான் திமுகவோட லீகல் விங்கை இருக்கிற லட்சணத்தினால தான் ரெண்டு மந்திரிங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்கன்றது தான் தெரியுது. அப்புறம் என்ன, இதான் உங்களோட லட்சணம், அது ஒரு மாயை, அவ்வளோதான். மணல் விவகாரம் வந்து அமலாக்கத்துறையுடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து இப்போ தான் வந்து அதிகாரிக்க மாற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விவகாரம் பார்க்க முடியுது. இந்த பக்கம் வந்து அமலாக்கத்துறை அதிகாரி என் கே திவாரி கைது நடவடிக்கையில் அமலாக்கத்துறை எங்களை பணி செய்ய விடலை அப்படின்னு மதுரை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டு இன்றைக்கு சம்மணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம், இதெல்லாம் பண்ணிட்டோம் தமிழக அரசு. அமலாக்கத்துறை அங்கே திவாரி லஞ்சம் கேட்டார், அவங்களுக்கு கேஸ் போட்டீங்க, பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு மதுரை அசிஸ்டன்ட் டைரக்டர் இடி அசிஸ்டன்ட் டைரக்டர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சம்மன் கூட இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நேற்று கொடுத்துருக்காங்க. அங்கி திவாரி வழக்கில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை விசாரிக்கிறோன்னு இடி ஒரு இசிஐயாரை போட்டு அதை டெல்லியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்டு இப்படி அமலாக்கத்துறையை காவல்துறையை வைத்து மிரட்டுவதன் மூலம் மத்திய அரசையே பணிய வைத்து விடலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறையில் சில லகுடபாண்டிகள் எடுத்த முடிவினால் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. பண்ணிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம ஜேர்னலிஸ்ட்டு நியூஸ் இல்லாமல் இருந்த போரடிக்கிறது. இப்போ இவங்க அவங்களை கைது பண்ணுறது, அவங்க இவங்களை கைது பண்ணுறதுன்னு இப்போ நல்லா இருக்குல்ல. இன்னொன்று, தமிழக அரசு அமலாக்கத்துறை அதிகாரிகளை போட்டு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் தானே அவங்க மணல் விசாரணை வேகமாக பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது நல்லது, சிறப்பாக இருக்குது, நல்லா பண்ணட்டும். ஒரு பொன்முடி வழக்கு தொடர்பாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது சில விஷயங்களை குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிட்டிங் மினிஸ்டர் மேலே இங்கே இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து சாங்ஷன் கொடுத்து கேஸ் ப்ரொசீட் பண்ண சொல்கிறார். ஏற்கனவே வந்து ஒரு கேஸில் அவர் வெளியே வந்திருக்காரு, சேம் டைப் ஆஃப் க்ரைமில் வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. முதல்வருக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு பிறகு கடைசி நேரத்தில் மாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். இடி வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க ஒருத்தர் இடிக்கு லெட்டர் எழுதுறாரு, அவரையும் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இதோட முக்கியமாக பார்லிமெண்ட்டில் திமுக உடைய தலைவர், திமுக நாடாளுமன்ற தலைவர் வந்து பாய்காட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்ச பிறகும் ஒரு எம்பி உள்ளே உட்காந்து ஃபுல்லாக ஸ்பீச்சை முடிச்சுட்டு தான் வெளியே வர்றாரு. எதையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. நான் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லைன்றது தான் நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ புதுசாக கேட்குறீங்க, இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இஷ்யூஸ் போகிற அளவுக்கு விட்டுருப்பாங்க அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க, எதுவுமே தெரியாது. நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லி இது தெரியுமா இது தெரியுமாலாம் கேட்டுட்டு தனித்தனியெல்லாம் கேட்க வேணாம். அவருக்கு தெரிந்தது, இந்தியாவில் மிகச்சிறந்த ஆட்சியை நான் அளித்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் எந்த முதல்வருக்கும் கிடைக்காத 4 அதிகாரிகள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். முருகானந்தம், உதயச்சந்திரன், தினேஷ், செந்தில்வேலன், சிவதாஸ்மிகா. இந்த 5 அதிகாரிகள் இந்தியாவில் எந்த அரசுக்கும் கிடைக்காதவர்கள். எனக்கு இது கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரிகள் துணையோடு ஊழல் இல்லாத சிறப்பான அரசை நான் அளித்து கொண்டிருக்கிறேன். இது மட்டும்தான் சிஎம்க்கு தெரியும். மீதி நீங்கள் எது சொன்னாலும் தெரியாதவர்கள். அதனால் நீங்கள் தனித்தனியாக இது தெரியுமா அது தெரியுமாலாம் கேட்க வேணாம், எதுவுமே தெரியாது. அதான் நேற்று எங்கள் சேனலில் சொன்னேன் பார்த்தீங்களா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லை. என்ன திருப்பி சொல்கிறேன், உடம்பு சரியில்லைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதை இந்த அதிகாரிகள் பயன்படுத்தி ஏமாற்றி சந்தோஷமாக இருக்காங்க. சார், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவர் கீழே அடுத்த கட்டத்தில் தலைவர்கள் இருக்காங்க. குடும்பத்தில் யார் கட்சிக்குள்ளே வந்து பூசிகலால் துரைமுருகன் இருக்காரு, இப்போ பொன்முடி தான் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. நேரு துரைமுருகன் சிஎம்மும் பேசிக்கிறது இல்லை. அடுத்தது நேரு, வேலு, ஆராசா, கனிமொழி, டிஆர் பாலு. வேலுலாம் சிஎம்க்கு தெரியாமல் தானே 8 மேலே 7 மேலே குண்டாஸ் போட வச்சாரு, அதுக்கப்புறம் தானே வாபஸ் வாங்கினாங்க. இப்போவும் அந்த அருள் மேலே குண்டாஸ் இன்னும் விளக்கப்படலை இல்லையா? அது நேரு தான் பண்ணிட்டாரு, சிஎம் கண்டிச்சிட்டார். அவரை நேருவே சிஎம் மதிக்கிறது இல்லைங்க. சார், என்ன சார் குண்டாஸ் போட சொல்கிறீங்க? சிஎம்டெல்லாம் நான் பேசிக்கிறேன், போடியா குண்டாஸில் இப்படி தானே நேரு வேலு சொல்லியிருப்பார். அவ்வளோதான்,
எந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவர்களிடம் முதலில் ஸ்டாலின் விவாதிக்கிறார் கட்சி விவகாரங்கள் குறித்து? அமைச்சரவையில் அவரோட பையன் இருக்காரு சார், முக்கியமான இடத்துல இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுனால தினேஷ் மூலமாக தான் பேசலாம். வேற அவருடைய பையன் தான் சார் அமைச்சர் அப்படின்னு தாண்டி அவங்க அப்பா கிட்ட அவர் ஃப்ரீக்வெண்டாக ஃப்ரீயாக பேச முடியுமா சார்? பேச முடியாது, அதே சொல்லிடுறேன். உதயநிதி எது சொன்னாலும் இந்த கூட இருக்க அஞ்சு அதிகாரிகள் சொன்னேன்ல அவங்கக்கிட்ட தான் அது சரியானு கேட்பார் சிஎம். உதயநிதி ஒன்று சொல்கிறாரு, அப்போ இந்த போஸ்ட்டுக்கு இந்த அதிகாரியை போடலான்ட்டு உதயநிதி சொல்கிறாரு. சிஎம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு யார்ட்ட கேட்பார்? அந்த வாட்ஸ்அப் குரூப் முருகானந்தத்துக்கிட்ட, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட கேட்பார். வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவார் ஒப்பீனியன், இதை பிறகு போடலாமா அப்படின்ன உடனே முதல்ல யூசி, அடுத்து முருகானந்தம், இல்லை இல்லை அவரை போடக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டோம். இல்லைப்பா கிடையாது இப்போ போ பண்ணுவார். அதான் நடந்துட்டுருக்கு. உதயநிதி நினச்ச போஸ்டிங்கை போட முடியாதுங்க சொல்கிறேங்க. ஒரு ஒரு டெப்டி கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டை உதயநிதியால் போட முடியாது, இதான் நிலைமை. உதயநிதி எது சொன்னாலும் அதை கொண்டு போய் யூசி டீம் கிட்ட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அப்ரூவல் வாங்குவார். சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் உதயநிதி யாருன்றத சொல்லிடுறேன், சின்ன பையன், விவரம் தெரியாத பையன், எல்லாரையும் ஏமாத்திடுவாங்க. இந்த அதிகாரிகள் சொல்கிறபடி கேட்டு நடந்தால் உதயநிதி நல்ல தலைவராக வரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து முதலமைச்சராக இருந்தவங்கலாம் அதிகாரிகளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதிகாரிகள் அவங்க சொல்கிறது சரியாக தப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யலை அப்படின்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அந்த அதிகாரி அந்த பொறுப்பில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத கடந்த கால நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த காலகட்டத்தை நிகழ்வு என்னென்னா அதிகாரி சொல்கிறத அமைச்சர் கேட்கலன்னா அமைச்சரை மாற்றிடுவாங்க. வனத்துறை அமைச்சர் சே ராமச்சந்திரன், வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு சொல்கிறது கேட்கலன்னு அந்த மாற்றி விட்டாங்க அவங்க. இங்கே அப்படி தான் எல்லா அமைச்சருக்கும் இந்த பயம் இருக்குது, ஐயோ போய் உதயச்சந்திரன் சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி நம்மளை மாற்றிட்டு போகிறாங்கன்ட்டு. சிம்பிளாக சொல்கிறேன், மற்றவங்க எல்லாரையும் விட உதயச்சந்திரன் தானே நம்புறாரு சிஎம். மந்திரியை தான் கூட நம்புறதில்ல தானே அப்புறம். ஸோ அதிகாரிகள் நினச்சா அமைச்சர் மாற்றிடுவாங்க. இல்லை இப்போ இந்த கட்டத்தில் வந்து ஜனவரி மாதம் உதயநிதிக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஒருவேளை அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் பட்சத்தில் இந்த விஷயத்த வந்து இந்த ஆஃபீஸர்ஸோடைய கண்ட்ரோல் பியூரோக்ராட்ஸோடைய பவரை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? துளியும் வாய்ப்பு இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உதயநிதியாவது அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரியணும்ல, உதயநிதி அதிகாரிகிட்ட கெஞ்சிட்ருக்கார். நம்ம அமைச்சர் நம்மக்கிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குன்றது உதயநிதிக்கு தெரியாது, அவங்க அப்பாவுக்கு தெரியாது. எப்படி பேசுவான அதிகாரிகிட்ட சார் இது பண்ண முடியுமா சார், பார்த்து பண்ணி கொடுங்க சார். அதையும் மீறி உதயநிதி இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க அப்பாட்ட போயிட்டு அதை நிப்பாட்டிடுவாங்கன்றது உதயநிதிக்கு நல்லா தெரியும், அதனால் சொல்கிறது இல்லை. அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும், ஃபண்ட்ஸ் இல்லைன்னு வர உதயச்சந்திரன். நேற்று தான் எங்கள் நிகழ்ச்சியில் சொன்னேன், சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களை கார்பரேஷன் கமிஷனாக போடணுன்ட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஓ உதயநிதிட்ட போய் நீ ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்தானே உன்னை விட்டுருவேண்ணா பார்க்குறியா அப்படின்னு உதயச்சந்திரன் எடுத்து விட்டாரா? அவ்வளோதான். அபூர்வ ஐஏஎஸ் மாற்றி விட்டாங்களா? சரி உதயநிதி என்ன வானத்தை வில்லாக வளைத்து சண்டை மாறுது மாடி விட்டாரா? எப்படி அபூர்வ ஐஏஎஸ் மாற்றலன்னு? அப்பா இல்லைப்பா அவங்க மாற்றக்கூடாதுன்னு போய் சொன்ன சின்ன பையன் அவங்க தெரியாது போ அப்படின்னாரு அவங்க அப்பா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? ஆட்சியாயாது. இதுவரை எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.